ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 90's கிட்ஸ் ஸ்வீட் ரெசிபி ஹல்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் போதும், 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு இலகுன பதத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த இலகுன பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நல்லா பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க, இல்லைனா கீ தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து டம்ளர் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்தியை வச்சு சைடில் வந்து இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 90's கிட்ஸ் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.